தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு வடபாதிமங்கலத்தில் மௌன அஞ்சலி மற்றும் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் பாகுபாடின்றி பொதுமக்கள், வர்த்தக சங்கத்தினர், அரசியல் கட்சியினர் என பலதரப்பட்ட மக்கள் மௌன ஊர்வலம், மௌன அஞ்சலி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் மௌன ஊர்வலம் மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வடபாதிமங்கலம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்வில் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக வடபாதிமங்கலம் கீழக்கடை தெருவிலிருந்து அவரது திருவுருவப்படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அஞ்சலி செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமமுக விடுதலை சிறுத்தை மற்றும் அரசியல் கட்சிகளோடு இந்த மாபெரும் மௌன ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு புரட்சி கலைஞர் பொன்மன செம்மல் வாழும் எட்டாவது கொடைவள்ளல் கலியுக கர்ணன் என்று மக்களால் போற்றப்படும் மாபெரும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய